நடிகர் விஜய் தன்னுடைய புதிய அரசியல் கட்சியை இன்றைக்கு பிப்ரவரி இரண்டாம் தேதி இன்றைக்கு அறிவிச்சிருக்காருங்க நாளை பிப்ரவரி மூன்றாம் தேதி தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிக முக்கியமான நாள் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய நினைவு தினம்ங்க இந்த நேரத்துல புதிதாக தமிழ்நாட்டிலிருந்து ஒரு புதிய கட்சி தொடங்கப்பட்டிருக்கு சரி விஜய் அவர் எப்படி இந்த மனமாற்றத்துக்கு வந்தார் அவரை மூன்று விஷயங்கள் மாற்றி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க என்ன அது விஜய் அவர் யாரை டார்கெட் செய்ய போகிறார் சென்ட்ரலா ஸ்டேட்டா அவங்களுடைய இலக்குகள் என்ன திட்டங்கள் என்ன மாநாடு சின்னம் கொடி அப்படின்னு உள்ளுக்குள்ள நிறைய சமாச்சாரங்கள் ஓடிக்கொண்டிருக்குங்க அவங்களுடைய சீக்ரெட் நகர்வுகள் குறித்த ஒரு முழுமையான ஒரு தொகுப்பு அலசல் இப்படியாக நம் முன்பு இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்தமான தகவல்களுடைய முழுமையான பின்னணி தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நாடுங்கள் சகோசே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் உருவான விஜயின் தமிழக வெற்றி கழகம் விஜயை அரசியல் களத்துக்கு கொண்டு வந்த மூன்று இரத்தத்தின் ரத்தமே இனிய உடன் பிறப்பே இப்படிலாம் வேலாயத்தில் பாடிட்டு இருந்தார் இல்லையா இனி புதிதாக ஏதாவது என்னுடைய இனிய சொந்தங்களே ரத்தத்தில் கலந்த என்னுடைய கழக கண்மணிகளே இப்படி எப்படி வேணாலும் புதிதாக ஏதாவது சொல்லலாம் தம்பிக்கு கடிதம் எழுதுறது மாதிரி உடன்பிறப்புக்கு கடிதம் எழுதுற மாதிரி இனி மெயில் தட்டி விடுற மாதிரி எதாவது இருக்கலாங்க எஸ் நடிகர் திரு விஜய் அவர் புதிதாக தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு புதிய கட்சியை வந்துட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காருங்க டெல்லியில் வந்துட்டு இந்த கட்சியை வந்துட்டு பதிவும் செஞ்சுருக்காங்க அவங்களுடைய விஜய் மக்கள் இயக்கத்துடைய அகில இந்திய பொதுச்செயலாளரான திரு ஆனந்த் அவர்கள் தங்களுடைய கட்சியை வந்துட்டு பதிவும் செஞ்சுருக்காங்க பதிவு செய்து விட்டு அவர் நீண்ட நெடிய ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு விஜய் அவர்கள் அதில் அரசியல் என்பது தொழில் அல்ல அது ஒரு புனிதமான பணி அப்படின்னு சுட்டி காட்டியிருக்காரு ஒப்புக்கொண்ட படத்துக்கு அப்புறம் வந்துட்டு முழுமையாக சினிமாவிலேருந்து விலகி அரசியலுக்கும் வந்துடுவேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் களமாடுவேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு சரி எப்படி இந்த கட்சி பெயர் வந்து செலக்ட் பண்ணாங்க அடுத்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க நிறைய இருக்குங்க அதுக்கு முன்னாடி தற்போது அதிரடியாக அரசியல் களத்துக்கு வரும் அப்படின்னு அறிவிச்சிருக்கார் இல்லையா அதற்கான பின்னணிகள் என்ன சின்ன வயசுல இருந்து தன்னுடைய படங்களை பார்த்தோம்னா ஒரு புரட்சிகரமான மு முற்போக்கான ஒரு 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 தப்பை வந்து தட்டி கேட்கக்கூடிய வகையில் தான் தன்னுடைய தொடக்க கால படங்களை அமைச்சிருந்தார் நாளைய தீர்ப்பாகட்டும் மாண்புமிகு மாணவனாகட்டும் நிறைய படங்கள் அதுக்கு அதுக்கு முன்னாடி கேப்டன் திரு விஜயகாந்த் அவர்களுடன் நடித்த படங்களாகட்டும் சட்டம் ஒரு விளையாட்டு அதுலேயும் சில சில காட்சிகள் வந்தாலும் சரி அதுலேயும் அந்த ஆக்ரோஷம் வந்துட்டு இருந்துகிட்டு இருக்கோம் ஸோ பேசிக்காகவே ஒரு தவறுக்கு எதிராக குரல் கொடுக்கணுங்கிற அந்த குணாம்சம் விஜய் அவர்கள்கிட்ட இருக்கு அப்படிங்கிறாங்க அவருடைய நெருக்கமான நண்பர்களும் அப்புறம் அவருடைய மக்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களோ அந்த வகையில் ஒரு உச்ச நடிகராக வளர்ந்த பிறகும் தன்னுடைய படங்களில் வந்துட்டு அந்த அரசியல் கருத்துக்கள் அதாவது பாடல்களில் தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொழுத்து அப்படின்னு சொன்னதாகட்டும் சரி இல்லா ஊருக்குள்ளே பிறக்க வேண்டும் பேரப்புள்ள அப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அகதியான மக்களுக்கு அமைதியான நாடு கேட்பேன் அப்படின்னு வில்லு படத்தில் சொன்னதாகட்டும் இப்படி நிறைய தன்னுடைய பாடல்களில் அரசியல் சமகால அரசியல் பிரச்சனைகளை வந்துட்டு பதிவு செஞ்சுக்கிட்டே இருந்தார் அதனுடைய தொடர்ச்சியாகவே தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்த சல்லிக்கட்டு அதற்கான மெரினா கடற்கரையில் நடந்த அந்த போராட்டங்கள் அதன் தொடர்ச்சியாகவே தூத்துக்குடியில் நடந்த அந்த துப்பாக்கி சூடாகட்டும் அதுக்கப்புறம் வந்துட்டு தென் மாவட்டங்களில் நடந்த அந்த போராட்டங்கள் ஆகட்டும் இப்படி எல்லா விஷயமும் ஒரு மனமாற்றத்தை ஏற்படுத்தினது ஸோ அந்த இடத்துல கூடுதலாக கவனம் செலுத்த தொடங்கினாரு விஜய் இது ஒன்று இரண்டாவது விஜயுடைய படங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நெருக்கடிகள் அரசியல் கட்சிகள் மூலமாக எங்க காவலன் படத்தில் தொடங்கி அதுக்கப்புறம் தலைவா கத்தி புலி அப்படின்னு பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்தது குறிப்பாக தலைவா படம் வந்த பொழுது அப்போதைய ஆளுங்கட்சியான அதிமுகவை சீண்டி பார்க்கறதா நினைச்சு அதன் மூலமாக பல்வேறு நெருக்கடிகளையும் அந்த டைம் டு லீடுங்கிற வசனத்துக்காகவே தலைவர் திரைப்படமும் சந்தித்தது அது எந்த அளவுக்கு அப்படின்னா எப்படி தொடக்கத்தில் காவலன் திமுக பீரியடில் வந்துட்டு டார்கெட் செய்யப்பட்டதோ அதுக்கு அடுத்து மெர்சல் திரைப்படம் பாஜகவால் டார்கெட் செய்யப்பட்டது அதன் தொடர்ச்சியாக சர்க்கார் திரைப்படம் மறுபடியும் அதிமுகவால் டார்கெட் செய்யப்பட்டது ஸோ இப்படி திரைப்படங்கள் மீது கொடுக்கப்பட்ட அந்த நெருக்கடிகள் ஸோ அதுவும் ஒரு முக்கியமான மனமாற்றத்தை உருவாக்குனது மூன்றாவதாக விஜய் மக்கள் இயக்கத்தினர் அதனுடைய தொண்டர்கள் இருபது ஆண்டுகளுக்கு இருந்து அரசியல் ஆசையை அவங்க வெளிப்படுத்திட்டு இருந்தாங்க அதனால தான் ரசிகர் நற்பணி மன்றத்தை விஜய் மக்கள் இயக்கம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சாங்க பிறந்த நாட்களில் வந்துட்டு நலத்திட்டங்கள் வழங்குவது இப்படிலாம் இருந்தது குறிப்பாக இரண்டாயிரத்தி பதினாறு அந்த சட்டமன்ற தேர்தல் அந்த காலகட்டத்திலிருந்து தீவிரமான அரசியல் களத்துக்கு வரணும் அப்படின்னு அழுத்தங்களும் ஆர்வத்தையும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தாங்க இந்த நிலையில தான் அரசியல்ல ஜாம்பவான்களாக இருந்த மிகப்பெரிய ஆளுமைகளாக இருந்த கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் ரெண்டு பேருடைய மரணத்துக்கு பிறகு அரசியலில் தற்போது நம்மளால் தனித்தடத்தை பதிக்க முடியும் இது ஒரு சரியான தருணம் அப்படின்னு தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருந்தாங்க ஸோ விஜய் மக்கள் இயக்கத்தினருடைய அந்த ஆர்வமும் இந்த முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறாங்க விஜய் மக்கள் இயக்கத்தில் இருக்கக்கூடிய மூத்த மூத்த நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகம் பெயருக்கு பின் உள்ள ரகசியமும் அடுத்த கட்ட இலக்கும் திரு விஜய் அரசியல் கட்சி தொடங்கி தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயரும் வச்சுட்டாருங்க சரி இந்த பெயரை எப்படி அவங்க செலக்ட் பண்ணாங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட நம்ம பேசுனாங்க என்னென்னா ஒரு நாலஞ்சு பெயரை வந்து தொடக்கத்துலேயே வச்சுருந்தோம் ஏதாவது ஒன்று கிடைக்கலன்னா இன்னொன்று வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வச்சிருந்தோம் அதில் முக்கியமாக பார்த்தோம்னா முன்னேற்றம் அப்படிங்கிறத கொண்டு வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சாங்க ஏன்னா மரபார்ந்து தமிழ்நாட்டில் அந்த வரலாறு இருக்கு இல்லையா அதனால் அந்த முன்னேற்றம் அப்படிங்கிறத கொண்டு வரலாம்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் அது ஒரு வகையில பழைய பேர் போடவே இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லப்பட்டது அதுக்கப்புறம் பல்வேறு நிர்வாகிகள் முந்தைய கூட்டங்கள்ல பார்த்தோம்னா தளபதி விஜய் அப்படிங்கிறத நம்ம கட்சியிலேயே கொண்டு வரணும் விஜய் மக்கள் இயக்கங்கிற மாதிரி அது இருக்கணும் அப்படின்னு தெரிவிச்சிட்டு இருந்தாங்க ஆனா இன்னொரு பக்கம் சென்டிமெண்டா மறைந்தவர்களுடைய பெயரில் வந்துட்டு தலைவர்களுடைய பெயரில் கட்சி பெயர் இருக்கும் இது வந்து சென்டிமெண்ட்டாக நம்ம வேணாமே அப்படின்னு இன்னொரு ஒரு பார்வை வைக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாகவே நம்முடைய கட்சி பெயருங்கிறது ஒரு பாசிட்டிவாக இருக்கணும் ஏன்னா மாற்றத்தை நம்ம கொடுக்க போகிறோம் அந்த பெயர்லேயே பாசிட்டிவாக இருந்தால் மக்களால் ஈஸியாக கேட்ச் பண்ணிக்க முடியும் எளிமையாகவும் இருக்கணும் அப்படின்னு விஜய் அவர் வந்து கேட்டுட்டு இருந்தார் அந்த வகையில் தான் வெற்றி அப்படின்னு சொன்ன உடனே இதையே பெயராக வச்சிடலாம் அப்படின்னு அதற்கு டிக் அடிச்சார் விஜய் தமிழக வெற்றி கழகம் அது உருவானது இதில் முக்கியமாக பார்த்தோம்னா கழகம் அப்படிங்கிறது வரணும் கட்சின்னு வரக்கூடாது அப்படிங்கிறத தொடக்கத்திலேயே சொல்லிட்டாரு அது இந்த மண்ணுக்கேற்ற அரசியலோடு இருக்கும் அப்படிங்கிறதால கழகம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா திராவிட அப்படின்னு வச்சுருந்தாங்க தேசிய அப்படின்னு வச்சுருந்தாங்க ஆனால் வரும் காலங்கிறது தமிழ் தேசிய அதாவது நம்முடைய தமிழ்நாட்டை சார்ந்த அந்தந்த மாநிலத்தை சார்ந்த நலன்களை பிரதிபலிக்கிறதா இருக்கணும் ஸோ அந்த அரசியலை கையில் எடுக்கிற வகையில் தமிழக அப்படிங்கிறது இருக்கணும்னு சொன்னாங்க சோ தமிழக வெற்றி கழகம் உருவானதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்கள் இது தாங்க அப்படின்னு புன்னகையோடு நம்ம பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே நிர்வாகிகள் சரி அடுத்த கட்ட டார்கெட் என்ன அப்படின்னா இப்ப சீக்கிரத்திலேயே கட்சியுடைய சின்னம் அதுக்கப்புறம் கொடி போன்றவையெல்லாம் வந்துட்டு அறிவிக்கப்படுங்க அதற்கான வேலை நடந்துட்டு இருக்கு அடுத்த கட்டமாக ஒரு பிரம்மாண்டமான மாநாடு வந்துட்டு நடத்தலாம்னு திட்டமிட்டு இருக்கோம் எல்லோருக்கும் மையமான மதுரை மாநகரத்தில் மாநாடு நடத்தலாம் அப்படின்னு ஒரு பேசப்பட்டிருக்கு ஆனாலும் கூட வட மாவட்டங்களையும் வச்சால் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் சேலம் விழுப்புரம் இந்த இரண்டு பகுதியும் வந்துட்டு பேசப்பட்டு கொண்டிருக்கு ஸோ மதுரை சேலம் விழுப்புரம் இந்த மூன்று மாநகரத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து மாநாடு பிரம்மாண்டமாக நடத்தப்படும் அப்படிங்கிறாங்க அதே அதே நிர்வாகிகள் விஜய் டார்கெட் சென்ட்ரலா ஸ்டேட்டா தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற கட்சியை விஜய் அவர்கள் அறிவிச்சிருக்காரு இல்லையா தன்னுடைய கட்சியாக சரி இவங்க எந்த தேர்தலை டார்கெட் பண்ணுறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலை டார்கெட் பண்ண கிடையாது வேற யாருக்கும் நாங்கள் ஆதரவும் எந்த கட்சிக்கும் எங்களுடைய ஆதரவும் இல்லை அப்படின்னு கராராக தன்னுடைய அறிக்கையிலையும் வெளியிட்டு இருக்காரு அதே நேரத்தில் சொன்ன படங்களை முடிச்சுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நேரடியாக நாங்கள் களத்துக்கு வருவோம் அரசியல் கள தேர்தலை சந்திப்போம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க அப்போ முழுக்க முழுக்க இப்போ இருக்கக்கூடிய ரூலிங் பார்ட்டி டிஎம்கே அதை தான் டார்கெட் பண்ணுறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது ஆனால் என்னென்னா உள்ளுக்கில் என்ன பேசப்பட்டது அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே நாடாளுமன்ற தேர்தலிலேயே களமாடலாம் அப்படின்னு நிர்வாகிகள்லாம் வந்துட்டு வேகப்படுத்தினாங்க பல மாவ மாவட்டத்தை சார்ந்தவங்களும் இதை வந்துட்டு முந்தைய கூட்டங்களில் வந்துட்டு தெரிவிச்சிருக்காங்க ஆனால் இந்த தேர்தல் அப்படிங்கிறது அகில இந்திய அளவில் அரசியலை தீர்மானிக்க கூடியது யார் பிரதமர் அப்படின்னு இதுல நம்ம களமாடி ஒரு பேச்சுக்கு நீங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி அடைஞ்சாலும் பெரிய மாற்றத்தெல்லாம் வந்துட்டு கொடுக்க முடியாது அதே நேரத்துல சிஎம் அப்படிங்கிற அந்த இலக்கு நோக்கி பயணிக்கிறது தான் சரியா இருக்கும் தமிழ்நாடு முழுக்க களமாடி அந்த வலிமையான அதிகாரத்தையும் நம்ம கைப்பற்ற முடியும் ஸோ சட்டமன்ற தேர்தலையே டார்கெட் பண்ணுவோம் அப்படின்னு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நோ அப்படின்னு முடிவு பண்ணாங்க ஆனாலும் தன்னுடைய அறிக்கையில டெல்லி ஸ்டேட்டு ரெண்டையுமே டார்கெட் பண்ணியிருக்காங்க அதாவது ஊழல் நிர்வாக சீர்கேடுகள் உள்ளிட்ட எல்லாவற்றையும் வந்துட்டு சரி பண்ணணும் அப்படின்னு அறிக்கையில குறிப்பிட்டிருக்காங்க அகில இந்திய அளவிலான அரசியல்லையும் ஊழல் மலிஞ்சிருக்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதே நேரத்துல இங்க லோக்கல்ல தமிழ்நாடு அரசியல்லையும் ஊழல் நிர்வாக சீர்கேடுகள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பதிவு பண்றாங்க இன்னொரு பக்கம் சாதி மத பேதங்கள் வாயிலாக புளவுப்படுத்த துடிக்கும் அரசியல் கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதை யார குறிப்பிடுறாங்க அப்படிங்கிறது புரியும் அந்த வகையில் ஸ்டேட் டெல்லி இரண்டையுமே டார்கெட் செஞ்சு தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்காங்க விஜய் மக்கள் இயக்கத்தினர் அதாவது தமிழக வெற்றி கழகத்தினர் அப்படி தானே குறிப்பிடணும் சரி இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க என்னென்னா மூன்றாவது முறையாகவும் அகில இந்திய அளவில் பாஜக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் நிறைய ரிப்போர்ட்லாம் அப்படி தான் வந்துட்டுருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடியே மூன்றாவது முறையாகவும் பிரதமர் ஆவார் அப்படின்னு ரிப்போர்ட்ஸ் வந்துட்டுருக்கு அவங்க ஹேட்ரிக் வெற்றியை அடிச்சிட்டா மாநில அளவில் புதிய கட்சிகள் உருவாகுவது அப்படிங்கிறதுல நிறைய நெருக்கடிகளும் வரலாம் தங்களை மீறிய ஒரு சக்தி ஒரு மாநிலத்தில் உருவாக மோஸ்ட்லி வந்துட்டு அதுக்கு ஸ்பீடு பிரேக் போடுவாங்க ஸோ நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு ஒரு அரசியல் கட்சியை தொடங்கணும் அப்படின்னா அதில் நிறைய இடர்பாடுகள் வரலாம் நெருக்கடிகள் வரலாம் அதை தடுக்கணும் அப்படின்னு சிலர் ஆலோசனை கொடுத்தாங்க அதனால தான் அவசர அவசரமாக அதாவது ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியை பதிவு பண்ணணும் அப்படின்னு தேர்வு போன்ற பல விஷயங்கள் நடந்தாலும் தற்போது உடனடியாக போயிட்டு பதிவு செஞ்சு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு அறிவிச்சாங்க இல்லையா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் ரகசியம் இது தாங்க அப்படின்னு இதையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அதே அதே மூத்த மூத்த நிர்வாகிகள் தற்போது தலைவர் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த போஸ்டிங் எல்லாவற்றையும் அரசியல் கட்சிகளுக்கு ஏத்த மாதிரி செயலாளர் அப்படின்னு மாற்ற இருக்கிறாங்க ஏற்கனவே பல்வேறு அணிகள் உருவாக்கப்பட்டு அதற்கான பொறுப்பாளர்கள்லாம் நியமிக்கப்பட்டிருக்காங்க கூடுதலாக அந்த பொறுப்புகள் நியமிக்கக்கூடிய வேலைகளையும் மும்முறை எடுக்குது அப்படின்னு இந்த கூடுதல் தகவல்களையும் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதே அதே நிர்வாகிகள் அதாவது மெர்சல் படத்தில் சொல்லுவார் இல்லையா ஒரு தலைவன் உருவாக ஒரு யுகமே தேவைன்னு உண்மை தான் தலைவர்களை உருவாக்கக்கூடியது மக்கள் தான் அதே நேரத்தில் நம்ம கையிலையும் அது இருக்குது உண்மையாக மக்களுக்கு உழைத்தால் அந்த அற்புதமான பட்டத்தை மக்கள் வழங்குவாங்க பார்ப்போம் அவங்களுடைய பயணம் எப்படி இருக்குன்னு மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளுக்கான விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம்